வணக்கம் அச்சரகணித சமநிலைகள் பகுதி ஒன்று இப்பாடத்தினை கற்பதன் மூலம் சமநிலைகளை தீர்ப்பதற்கும் தீர்வுகளை ஓர் எண்கோட்டின் மீது குறைப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெற்றுக்கொள்வீர்கள் சமநிலைகளை எழுதும்போது நாம் பின்வரும் குறியீடுகளை பயன்படுத்துவோம் பெரிது சிறிது சமன் பெரிது அல்லது சமன் சிறிது அல்லது சமன் போன்ற குறியீடுகளை நாம் பயன்படுத்துவோம் சமநெலிகளின் தீர்ப்புகளை நாம் இப்போது பார்ப்போம் எக்ஸக இருபது பெரிது ஐம்பது என்னும் சமநெளியினை கருதுவோம் இங்கு எக்ஸ் எடுக்கக்கூடிய தீர்வுகளின் முழுவன் பெருமாணங்களினை எழுதி காட்டுதல் வேண்டும் இச்சமநிலையினைத் தீர்ப்பதற்கு இங்கு உடன் காணப்படும் இருபது என்பதனை நீக்குதல் வேண்டும் எனவே சமநிலையின் இருபுறமும் இருபதனை கழிப்பதன் மூலம் இந்த இருபதனை நீக்கி கொள்ள முடியும் அவ்வாறு கழிப்போமானால் எக்ஸ் பெரிது முப்பது என்பது பெறப்படுகின்றது அதாவது எக்ஸ் எடுக்கும் பெருமாணங்கள் முப்பதிலும் விடக்கூடிய முழுவன் பெருமானங்கள் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் முப்பதிலும் விடக்கூடிய முழுவண் பெருமாணம் எனும்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு என்றவாறு தொடர்ந்து அவை இதன் தீர்வுகள் முழுவன்களாக இங்கு காட்டப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சமநிலையினை கருதுவோம் ஏசய மூன்று சிறிது அல்லது சமன் சய ஒன்று என்னும் சமநிலையில் எக்ஸ் எடுக்கக்கூடிய முழுவன் பெருமாணங்களினை காண்போம் ஏசய மூன்று சிறிது சய ஒன்று இருபுறமும் நாம் மூன்றினை கூட்டுவதன் மூலம் இந்த சய மூன்றினை இல்லாது செய்யலாம் அவ்வாறு செய்வோமானால் ஏ சிறிது அல்லது சமன் இரண்டு என்பது பெறப்படுகிறது எனவே இரண்டு இங்கு சமன் என்பது குறிக்கப்பட்டுள்ளதால் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் சய ஒன்று சய ரெண்டு என்றவாறு தொடர்ச்சியாக முழுவன் பெருமாணங்கள் அமை. இப்போது எண்கோட்டின் மீது சமல்லியின் தீர்வுகளை காட்டுவதனை பார்ப்போம் இங்கு தரப்பட்டுள்ள சமநிலையில் தீர்வினை முதலில் காண்போம் கூறப்பட்டது போன்று இருபுறமும் இருபதனை கழித்து சமநிலியின் தீர்வு எக்ஸ் பெரிது முப்பது என்பது புறப்படுகின்றது அதாவது முப்பதிலும் விட கூடிய பெருமாணங்களினை எக்ஸ் எடுக்கு முதலில் எண்கோடு கோடு ஒன்றினை வரைவோம் எண்கோட்டில் கோட்டில் தேவையான புள்ளிகளை குறைத்துக்கொள்வோம் இப்போது நாம் காட்ட வேண்டிய பிரதேசம் முப்பதிலும் விடக் கூடியது முப்பது இதில் உள்ள பெருமாணம் இதிலும் விடக்கூடிய பெருமாணங்களினை எக்ஸ் எடுக்கும் இங்காலே பெறப்படுகிற பெருமாணங்களை எக்ஸ் எடுக்கும் முப்பது எண்ணம் பெருமாணத்தினை எடுக்காது எனவே முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று என்ற பெருமானங்களினை இவ்வாறு காட்டும் இதேபோல் இன்னோர் சமனியினை கருதுவோம் இதன் தீர்வினை இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது ஏயினுடைய தீர்வு ஏ சிறிது அல்லது சமன் இரண்டு என்பதா பொருத்தமான எண்கோட்டினை விரைந்து புள்ளிகளினை குறைப்போம் இங்கு ஏயினுடைய பெருமானம் இரண்டு என்பதனை எடுக்கும் அத்துடன் இரண்டிலும் விட குறைந்த முழுவன் பெருமாணங்கள் எனவே நாம் இந்த புள்ளிகளை இவ்வாறு குறைத்து கொள்வோம் அடுத்ததாக சயமூண்டெக்ஸ் பெரிது அல்லது பென்னிரண்டு என்னும் சமல்லியின் தீர்வினை பார்ப்போம் இங்கு சயமூண்டு என்பதனை இல்லாது செய்தல் வென்றும் எனவே இந்த சமநிலியின் இருபுறமும் சய மூன்று நாள் வகுத்தல் வேண்டும் சய மூன்று நாள் வகுக்கும் போதோ அல்லது சய எண்ணினால் பெருக்கும் போதோ சமநிலி மாற்றமடையும் இங்கு பெரிதலு சமன் என புறப்பட்ட சமநிலை சிறிதல்லு சமன் என மாற்றமடைந்துள்ளது எக்ஸ் சிறிது அல்லது சமன் சயநாள் என்பது இதன் தீர்வு ஆகும் பெண்கோட்டின் மீது குறிப்போமானால் புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன சயனாலு அதிலும் விட குறைந்த பெருமானங்களும் சயனாலையும் எடுக்கும் இங்கு முழுவன் பெருமாணங்கள் என கேட்கப்படவில்லை எனவே இந்த சயனாலும் சயனாளிலும் விட குறைந்த பெருமானங்களும் இங்கு குறித்து காட்டப்படும் சயனாலு என்பதனை ஒரு வட்டம் போட்டு நிழல் படுத்தி காட்டுதல் வேண்டும் அதிலும் விட குறைந்த பெருமாணங்கள் இணை எடுக்கும் என்பதனை இவ்வாறு காட்டுவோம் இப்போது சயமூண்டு பாய் சிறிது பன்னிரண்டு என்னும் சமநலினை கருதுவோம் இங்குள்ள சயமூன்றினை இல்லாத செய்வதற்கு இருபுறமும் சயமூன்றினால் வரும் இங்கு சிறிது என காணப்பட்ட சமனிலி பெரிது என மாற்றமடை எனவே இங்கு கிடைக்கப்பெறும் தீர்வு வை பெரிது சயனாலு என்பதா வெண்கோட்டினை விரைந்து புள்ளிகளை குறைப்போம் இங்கு சயனால் என்னும் புள்ளி இங்கே காணப்படுகிறது சயனால் என்னும் புள்ளியை எடுக்காது ஆனால் சயனாளிலும் விட கூடிய புள்ளிகளை குறைத்தல் வேண்டும் இதனை குறைப்பதற்கு இவ்வாறு ஒரு வட்டம் போட்டு காட்டுவோம் உள்ளுக்கு நிழல் படுத்துவதில்லை அடுத்ததாக இந்த புள்ளிகளை இவ்வாறு ஒரு அம்புக்குறியினால் காட்டுவோம் இங்கு நாம் கற்ற விடயங்கள் சமநிலைகளை தீர்த்தல் தீர்வுகளை தொடைகளாகவும் எோட்டின் மூலமும் காட்டுதல் என்பனவற்றை நாம் கற்றுக்கொண்டோம் நன்றி